காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இயல் ஐந்தில் உள்ள வினா விடை வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு சூழல்களில் வந்து நாம் வந்து வினாக்களை வந்து எழுப்புகிறோம். ஏன், எதற்கு, எப்படி, இந்த செயல் வந்து எவ்வாறு நடந்தது என்று பல்வேறு வினாக்களை வந்து நாம் எழுப்புகின்றோம். அதற்கு விடையும் வந்து கூறுகின்றோம் இல்லையா. மொழியினுடைய வளர்ச்சி என்பது நாம் கேள்விகளை எழுப்புவதிலும் விடைகளை கூறுவதிலும் தான் இருக்கிறது என்று நன்னூலார் வந்து ஒரு அட்டவணைப்படுத்தி நமக்கு வினா வகைகளை பற்றி கொடுத்துருக்காரு. அந்த வினா வகைகள் வந்து என்னென்ன, அது எத்தனை வகைப்படும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினா ஆறு வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? வினா ஆறு வகைப்படும். புத்தகம் இல்லாதவங்க எழுதி வச்சு படிக்கணும். வினா எத்தனை வகைப்படும்னு கண்டிப்பாக குருவினால் கேட்கக்கூடிய வாய்ப்பானது இருக்குது. வினா ஆறு வகைப்படும். ஒன்று அறிவினா, இரண்டாவது அறியாவினா, மூன்றாவது ஐயவினா, ஐயவினா, நான்காவது கொளல்வினா, ஐந்தாவது கொடைவினா, ஆறாவது ஏவல் வினா. வினா எத்தனை வகைப்படும் என்று குருவினால் கேட்டால் நம்ம என்னென்னு எழுதணும்? வினா ஆறு வகைப்படும். அவையா அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவினா, அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடைவினா, ஏவல் வினா. இப்போ முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவினா. அறிவினானா வந்து தனக்கு விடை தெரிந்திருந்தும், அறிவினானா தனக்கு விடை தெரிஞ்சிருந்தும் அந்த விடை வந்து மற்றவங்களுக்கு தெரியுமா என்று நாம் மற்றவர்களிடம் வந்து கேட்பதற்கு பெயர் தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவினா. அறிவினானா என்னது? தான் விடை தெரிந்திருந்தும் அந்த விடை மற்றவருக்கு தெரியுமா என்று நம் கேள்வி வந்து கேட்பதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவினா. அப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா, மாணவரிடம், மாணவரிடம் ஆசிரியர் வந்து இந்த கவிதையினுடைய பொருள் யாது, ஒரு பாடலை காமிச்சு இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று கேட்பது. ஆசிரியருக்கு அந்த பொருள் தெரியும், இப்போ மாணவருக்கும் வந்து தெரியுமா என்று கேள்வி வந்து கேட்பது தான் வந்து என்னது? அறிவினா. அறிவினானா என்னது? தனக்கு விடை தெரிந்திருந்தும் அந்த விடையினுடைய பொருள் மற்றவருக்கு தெரியுமா என்று வினவுவதை பொருட்டு கேட்கப்படுவது தான் வந்து அறிவினா. எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்பது தான் வந்து என்னது? அறிவினா. பக்கம் எண் 117 வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வினாக்கள் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. புத்தகம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள்? எழுதி வச்சு படிக்கணும். இப்போது அறியாவினா. அறியானா தெரியாத, அறியானா என்னது? தெரியாத. அப்போது தனக்கு வந்து விடை தெரியாத ஒன்றை தான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பதுக்கு பேர் தான் வந்து அறியாவினா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது அறியாவினா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆசிரியர் வந்து என்னன்னு கேட்குறாரு, இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியரை பார்த்து மாணவர் வந்து என்ன பண்ணுறாராம், இந்த கவிதையினுடைய பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்குறது, இல்லை திருக்குறளை இயற்றியவர் யாரு, தனக்கு தெரியாத ஒன்றை வந்து தான் தெரிந்து கொள்வதற்காக கேட்பது தான் வந்து என்னது? அறியா வினா. அடுத்தது ஐய வினா. ஐயம்னா வந்து பயம், ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக வந்து கேட்கப்படுவது ஐய வினா. ஐய வினானா என்னது? தனக்கு ஐயமாக இருக்கும்போது தான் வந்து தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது தான் வந்து ஐய வினா. எடுத்துக்காட்டு, இப்போ நடந்து போகிறாங்க, தொலைவில் ஒரு கயிறு கிடக்கு, அது கயிறா பாம்பான்னு வந்து தெரியல. அப்போது தொலைவில் கிடப்பது கயிறா பாம்பா என்று ஐயத்தின் காரணமாக கேட்கப்படுவது தான் வந்து என்னது? ஐய வினா. இப்போ புத்தகத்தில் என்ன வந்து உங்களுக்கு விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐய வினா என்பது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல். அப்போ யார் செஞ்சாங்கன்னு வந்து தெரியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த செயலை வந்து செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதலுக்கு பேர் தான் வந்து என்னது? ஐய வினா. வினா எத்தனை வகைப்படும்? வினா ஆறு வகைப்படும். ஒன்று அறிவினா, அறியா வினா, ஐய வினா,
கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினானா தனக்கு தெரிந்த ஒன்றை மற்றவருக்கும் தெரியுமா என்று கேட்கும் பொருட்டு வினவுவது வந்து அறிவினா. எடுத்துக்காட்டுக்கு, இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரை கேட்டல். அப்போ ஆசிரியருக்கு அந்த விடை தெரியும், மாணவருக்கும் தெரியுமா என்று கேட்பது தான் வந்து அறிவினா. அறியா வினானா தனக்கு தெரியாத ஒன்றை தான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது அறியா வினா. எடுத்துக்காட்டு, இந்த பாடலின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியரை கேட்டல். அடுத்தது ஐய வினா, தனக்கு ஐயமாக உள்ள ஒரு பொருளை பற்றி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது தான் வந்து என்னது ஐய வினா. எடுத்துக்காட்டு, தொலைவில் கிடப்பது பாம்போ கயிறோ, அல்லது இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் ஐய வினா. அடுத்தது கொழல் வினா, கொழல் வினானா தனக்கு ஒரு பொருள் தேவை. அப்போ அந்த பொருள் தேவைங்கும் போது தான் வந்து கேட்பது, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் இந்த என்னது கொழல் வினா. எடுத்துக்காட்டு, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல். இப்போ ஒரு கடைக்கு போகிறாங்க, அங்கே நூலகர் வந்து இருக்கார், அந்த நூலகர்கிட்ட தனக்கு ஒரு புத்தகம் வேணும். அப்போ ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்பது தான் வந்து என்னது கொழல் வினா. கொழல்னாலே கேட்பது, ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா கொழல் வினா. இல்லை அப்படின்னா வணிகரிடம் இந்த பருப்பினுடைய விலை யாது என்றும் வந்து கேட்கலாம். அடுத்தது கொடை வினா, கொடை வினானா தன்கிட்ட வந்து இரண்டு பொருள் இருக்கும்போது அந்த பொருள் பிறருக்கு தேவையா என்று கேட்பதை பொருட்டு வினவுவது தான் வந்து என்னது கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. இப்போ எடுத்துக்காட்டு, தன்கிட்ட வந்து இரண்டு புத்தகங்கள் உள்ளது, என்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன, இரண்டு புத்தகங்கள் உள்ளன, உனக்கும் தேவையா என்று மற்றொரு புத்தகத்தை வந்து கொடுப்பதற்கு பெயர் வந்து என்னது கொடை வினா. அடுத்தது ஏவல் வினா, ஏவல் என்றாலே கட்டளை. ஏவல் என்பது என்னது கட்டளை. ஏவல் என்பது கட்டளை. ஏவல் வினானா ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவதற்கு பெயர் தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. இப்போ என்ன செயல் வந்து செய்கிற மாதிரி ஏவுறது கட்டளையிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா வந்து தம்பியிடம் வினவி வேலையை வந்து செய்ய சொல்வது, கட்டளையிட்டு செய்ய சொல்வதற்கு பேர் தான் வந்து என்னது ஏவல் வினா. வினானா என்னது வினா வந்து ஆறு வகைப்படும். அவையாவைன்னு கேட்டால் என்னென்ன எழுதணும், அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்போது அறிவினானா என்ன, தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என்பதை கேட்கும் பொருட்டு வினவுவது அறிவினா. எடுத்துக்காட்டு, மாணவரிடம் இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்பது அறிவினா. அறியா வினா என்பது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. எடுத்துக்காட்டு, ஆசிரியரிடம் மாணவர் இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று கேட்டல். ஐய வினானா என்னது, ஐயம்னா பயம், ஐயம் என்பது பயம். அப்போ ஐய வினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயம் நீங்கி, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினாதான் ஐய வினா. எடுத்துக்காட்டு, இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினாவுதல். இல்லைன்னா தொலைவில் கிடப்பது பாம்போ கயிறோ, அப்போ தனக்கு பயமாக இருக்காது, பாம்பாக இருக்குமா கயிறாக இருக்குமான்னு. அப்போது ஐயத்தை பொருட்டு கேட்பது தான் வந்து என்னது ஐய வினா. அடுத்தது கொழல் வினா, தன்னிடம் ஒரு பொருள் இல்லை, அந்த பொருளை வந்து தான் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் வந்து என்னது கொழல் வினா. எடுத்துக்காட்டு, ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் புத்தகம் உள்ளதா என்று நூலகரிடம் கேட்பது, ஏன்னா அந்த புத்தகம் வந்து தனக்கு தேவை. அப்போது தான் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் என்னது கொழல் வினா. கொழல்னா கேட்பது. அடுத்தது கொடை வினா, கொடை வினானா தாங்கிட்ட ரெண்டு பொருள் இருக்குது, அல்ல ஏதாவது ஒரு பொருள் இல்லாதவங்களுக்கு வேணுமா என்று கேட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் வந்து என்னது கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. எடுத்துக்காட்டுக்கு, என்னிடம் பாரதிதாசனுடைய புத்தகம் இரண்டு படிகள் உள்ளன, உனக்கு தேவையா இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது வந்து என்னது கொடை வினா. அடுத்தது ஏவல் வினா, ஏவல்னா என்னது ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது பொருட்டு வினவுவது தான் வந்து என்னது ஏவல். அப்போ ஏவல்னாலே என்ன பொருள், கட்டளை. இப்போது வீட்டில் தக்காளி இல்லை என்று அக்கா
தம்பியிடம் கடைக்கு போக சொல்லி ஏவுவது பெயர் தான் என்னது? ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும். அடுத்தது விடை வகைகள். விடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து எட்டு வகைப்படும். கண்டிப்பாக இந்த இரண்டு குருவினாக்களுமே வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பானது இருக்குது. அப்போ புத்தகம் இல்லாதவங்க எழுதி வச்சு படிக்கணும். இப்போ நம்ம விடை வகைகள் பற்றி பார்க்கலாம். விடை எட்டு வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? விடை எட்டு வகைப்படும். முதலாவது சுட்டு விடை. சுட்டு விடை. இரண்டாவது மறைவிடை. மூன்றாவது நேர்விடை. நான்காவது ஏவல் விடை. ஐந்தாவது வினா எதிர் வினாவுதல். வினா எதிர் அடுத்தது உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல். அடுத்து உருவது கூறல். உருவது கூறல். அடுத்து இனமொழி. விடை வந்து எத்தனை வகைப்படும்? விடை எட்டு வகைப்படும். ஒன்று சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாவுதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அடுத்து இனமொழி விடை. என விடை வந்து எட்டு வகைப்படும். சுட்டு விடைனா என்னது அப்படின்னா சுட்டி கூறும் விடை. சுட்டி கூறும் விடை தான் வந்து சுட்டு விடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சுட்டு விடையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சுட்டு விடையின் மற்றொரு பெயர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டி கூறும் விடை. அப்போது கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது தான் வந்து என்னது? சுட்டு விடை. அப்போ சுட்டி சொல்கிறாங்க. கடைத்தெரு எங்கு உள்ளது என்பதற்கு என்ன சொல்கிறாங்க? கடைத்தெரு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கையை காமித்து சுட்டி கூறுவது பெயர் தான் வந்து என்னது? சுட்டு விடை. சுட்டு விடையினுடைய வேறு பெயர் சுட்டி கூறும் விடை. அடுத்தது மறைவிடை. மறைவிடை என்பது மறைத்து கூறும் விடை. மறைவிடை என்பது என்னது? மறுத்து கூறும் விடை. இப்போ கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு என்ன பதிலளித்தல்? மறுத்து கூறுதல்னா நான் போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவதற்கு பெயர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைவிடை. சுட்டு விடைனா என்னது? ஒன்றை சுட்டி காட்டி பொருள் கூறுவது தான் வந்து சுட்டு விடை. எடுத்துக்காட்டு கடைத்தெரு எங்கு உள்ளது என்று கேட்பதற்கு கடைத்தெரு வலப்பக்கத்தில் உள்ளது என்று சுட்டி கூறுவதற்கு பெயர் சுட்டு விடை. அடுத்தது மறைவிடைனா கடைக்கு போவாயா அப்படின்னு வந்து ஒரு வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? மறைவிடை. போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவதற்கு பெயர் தான் வந்து என்னது? மறைவிடை. அடுத்தது நேர்விடை. நேர்விடைனா உடன்பட்டு கூறும் விடை. அதாவது கடைக்கு போவியா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவதற்கு பெயர் தான் வந்து என்னது? நேர்விடை. நேர்விடைனா என்னது? உடன்பட்டு கூறும் விடை. இப்போ மறைவிடையில் கடைக்கு போவியான் என்று கேட்கும்போது கடைக்கு போக மாட்டேன் என்று கூறுவதற்கு பெயர் மறைவிடை. நேர்விடைக்கு உடன்பட்டு கூறும் விடை என்று பெயர். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. அப்போது
நேராகவே வந்து என்ன பண்ணுறாங்க, பதில் கூறுவதனால இதை நேர் விடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஏவல் விடை, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. ஏவல் விடைனா என்னது, இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்து கூறுவதற்கு பெயர் தான் வந்து ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய், அதாவது ஒரு செயலை வந்து நீ செய்கிறியா அப்படின்னு அம்மா கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நீயே செய் என்று கூறுவதற்கு பெயர் தான் வந்து என்னதான், ஏவல் விடை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல வினானா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. வினானா என்னது, வினா ஆறு வகைப்படும். ஒன்று அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று விடைகள் ஆறு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அறிவினானா என்னது, தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடை மற்றவர்களுக்கு தெரியுமா என்பதை பொருட்டு வினவுவது அறிவினா. எடுத்துக்காட்டு, மாணவரிடம் ஆசிரியர் இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று வினவுவது பெயர் என்னது, அறிவினா. அறியாவினானா தனக்கு விடை தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது வந்து அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையினுடைய பொருள் யாது என்று மாணவர் கேட்பதற்கு பெயர் என்னதான், அறியாவினா. ஐயவினானா தனக்கு ஐயமாக இருப்பதை ஒன்றை கேட்டு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா தான் வந்து ஐய வினா. எடுத்துக்காட்டும், இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல். அடுத்து கொழல் வினானா, தான் ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவதற்கு பெயர் தான் வந்து என்னது, கொழல். கொழல்னா என்னது, தனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது கொழல் வினா. எடுத்துக்காட்டு, ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் புத்தகம் உள்ளதா என்று கடைக்காரரை பற்றி வினாவது தான் வந்து என்னது, கொடை வினா, கொழல் வினா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொடை வினா. கொடை வினானா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிறது, பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு வினவுவது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன, உனக்கு வேணுமா என்று கொடுப்பதற்கு பெயர் தான் வந்து என்னது, கொடை. கொடைனா கொடுத்தல். அடுத்தது ஏவல்னா, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கூறுவது ஏவல் வினா. எடுத்துக்காட்டு, வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல் என்று ஏவுவதற்கு பெயர் ஏவல் வினா என்று ஆறு வகைப்படும். அடுத்தது விடை எத்தனை வகைப்படும் பார்த்தோம், விடை வந்து எட்டு வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும், விடை எட்டு வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாயதிர் வினாவுதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனம் ஒளி. அப்போது சுட்டு விடைனா என்னது, சுட்டு விடைக்கு மற்றொரு பெயர் சுட்டி கூறும் விடை. அப்போ கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு கடைத்தெரு வலப்பக்கத்தில் உள்ளது என்று சுட்டி கூறுவதற்கு பெயர் தான் வந்து என்னதுதான், சுட்டு விடை. அடுத்தது மறைவிடைனா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறைத்து கூறுவதற்கு பெயர் மறை விடை. அப்போ மறைவிடைக்கு இன்னொரு பெயர் என்னதான், மறுத்து கூறும் விடை. அடுத்தது நேர்விடை. நேர்விடைனா உடன்பட்டு கூறுதல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. ஏவல் விடைனா என்னது, மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். ஏவல்னா மாட்டேன் என்று மறுத்து கூறுவதற்கு பெயர் ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவுதலுக்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஏவல் விடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இது மூன்றும் வந்து வெளிப்படையாக கூறுவது. அப்போ இது வந்து என்ன எழுதணும்னா, வெளிப்படை விடைகள். மீதி உள்ளதெல்லாம் வந்து குறிப்பு விடைகள். இதெல்லாம் வந்து என்னது, குறிப்பு இதுவரைக்கும் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம். இதுக்கு உள்ள பகுதிகளை மீண்டும் ஒரு வகுப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து என்னென்ன வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பக்கமே 121 வந்து பலவுள் தெரிக, அதில் வந்து மூணாவது வினா, இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது. இந்த இலக்கண பகுதி மிகவும் எளிமையானது, அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு
வினாக்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓ, என்ன கேட்டிருக்காங்க? இங்கு நகர பேருந்து பேருந்து நிற்குமா? என்று வழிபோக்கர் கேட்பது வழிபோக்கர்ன வழி தெரியாதவங்க வழிபோக்கர் கேட்பது பேருந்து நிற்குமா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ தெரியாததுனால வந்து கேட்பது. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது. அப்போது தனக்கு தெரியாத ஒன்றை வந்து என்ன பண்ணுறாங்க, தான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது. என்ன வினான்னு பார்த்தோம், அறியா வினா. அறியானா தெரியாத. அப்போ இங்கே என்ன வந்து நம்ம விடை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியா வினா. அப்போ அவருக்கு தெரியல இந்த பேருந்து இங்கே நிற்குமா நிற்காதா என்று தெரியல. அப்போ தான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது தான் வந்து என்னது, அறியா வினா. அடுத்தது, இந்த அறை, ஐந்தாவது வினா. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. இருட்டாக, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்பாங்க. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின் சொடுக்கி, சொடுக்கி என்றால் ஸ்விட்ச், மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? அப்போ இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? தனக்கு தெரியாத ஒன்றை வந்து தான் தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது. என்ன வினா, அறியா வினா. அறியானா என்னது, தெரியாது. அப்போ இங்கே நம்ம என்ன விடை வந்து எழுதணும், அறியா வினா. அடுத்தது நம்ம விடை வகைகள்லேருந்து என்னென்ன வினாக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினா விடை வகைகள். கண்டிப்பாக இது வந்து குருவினால் கேட்பாங்க. வினா எத்தனை வகைப்படுமோ அப்படின்னு கேட்பாங்க. வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். அடுத்தது விடை எத்தனை வகைப்படும்னா விடை எட்டு வகைப்படும் அப்படின்னு வந்து எழுதணும். மீண்டும் ஒரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்.